கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நலம் பெற வேண்டி வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் தேமுதிகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பரசு அறிவுறுத்தலின்படி கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பூரண உடல் நலம் பெற வேண்டி கம்முகாலப்பட்டி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகோஜன அள்ளி நகர செயலாளர் கோவிந்தசாமி தலைமை வகித்த இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் முருகன், ஒன்றிய செயலாளர் அப்பாவு பிள்ளை, ஒன்றிய அவைத்தலைவர் சின்னசாமி, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அன்பு, ஒன்றிய பொருளாளர் மகேந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.